தச்சநல்லூர் அருள்மிகு உச்சினி மாகாளியம்மன் திருக்கோவிலில் 5வது ஆண்டு வளைகாப்பு உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் நாடார் தெருவில் உள்ள அருள்மிகு உச்சினி மாகாளியம்மன் திருக்கோவிலில் 5வது ஆண்டாக அம்மனுக்கு வளைகாப்பு உற்சவ விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிறு குழந்தைகளுக்கு நலுங்கு நிகழ்ச்சியும், கன்னி பெண்களுக்கும் திருமணமான பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் வளையல் அணிவித்து வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருத்து சீனியப்பன், ஊர் தலைவர் சுப்பையா நாடார், செல்லத்துறை நாடார், ஹரியர் ராமன் நாடார், பெண்கள் சண்முக வடிவு, தமிழ்ச்செல்வி, செல்லம்மாள், சுந்தரி, பசுங்குழி, பாப்பம்மாள், கோமதி, சாந்தி, அபிராமி, பெருமாள் குருசாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிவகாமி ஓம் ச
சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். இந்த திருக்கோயிலில் உஜ்ஜயினி மாகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோயிலில் 5 வருட காலமாக இந்த வளைகாப்பு உற்சவம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருது. இங்கே எல்லா மக்களும் ஒன்று கூடி, அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறக்காகவும், காலத்தில் கன்னியர்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகவும், நல்ல மழை பெய்யணும் முதல்ல அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணுறதுக்காகவும், சுமங்கலி பூஜையாகவும், வளைகாப்பு உற்சவமாகவும், வளையல் அம்மைக்கு அணிவித்து வளைகாப்பு உற்சவம் ஆடி மாதம் தேடி தேடி அம்பிகையை கும்பிடணும், அந்த மாதிரி கும்பிட்ற பாக்கியம் இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இந்த ஆடி மாதம் எல்லா நாளும் வளைகாப்பு உற்சவம் எல்லா கோயிலையும் நடக்கு. நம்ம கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கு, அதாவது இந்த 18ஆம் பெருக்கினுடைய ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மையே நாடி வந்து கும்பிடவங்களுக்கு, அம்மையினுடைய திருக்கோயிலில் வந்து கும்பிடக்கூடிய அனைவருக்கும் எல்லா வளங்களும் அன்னை கொடுப்பாள். அந்த நம்பிக்கையில் அன்னையினுடைய திருக்கோயிலில் 5 வருடமாக தொடர்ந்து இந்த வளைகாப்பு உற்சவம் சிறப்பாக நடக்கு. காலங்காலமாக இந்த பூஜை நடக்கும் அன்னையினுடைய அருளால். எல்லா மக்களும், எல்லா சமுதாய மக்களுமே பங்கெடுக்கிற ஒரு சிறப்பான பூஜை. அதனால் அன்னையினுடைய அருளால் இந்த குழந்தை செல்வங்கள், கன்னியா பெண்கள், அதாவது பாலாம்பிகை, அடுத்தால் கன்னிகாம்பிகை, அடுத்தால் சுபாசினி சொல்லக்கூடிய 3 நிலைகளை குழந்தைகளை வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு வளையலிட்டு நலுங்கு செஞ்சு இந்த வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படுது. முதல் முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி, அடுத்து அன்னைக்கு வளையலிட்டு அவளுக்கு நலுங்கிட்டு, குழந்தைகளுக்கு நலுங்கிட்டு மங்கள ஆரத்தி பண்ணி இந்த பூஜை சிறப்பாக நடைபெறும் எல்லாருடைய ஒத்துழைப்பால். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்கக்கூடிய தாம்பரா வெப்டப் அவங்களுக்கு மிக்க நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.